வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நான் உங்களுக்காக ஒரு புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த புத்தகம் வந்து மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிற ஒரு எழுதின அவுட்லயர்ஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது தனித்து நிற்கிறவர்கள் இல்ல தனித்து நடக்கிற நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படி அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறத இந்த மால்கம் கிளாட்வெல்ங்கிறது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி, ஒரு டீமை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் ஆச்சரியப்படுற விஷயங்களாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அவுட்லயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம், நிறைய பேர் அது படிக்கிறாங்க. இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், இந்த புஸ்தகத்தை நீங்கள் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புஸ்தகத்தினுடைய ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்குது. அதனால நீங்கள் வந்து அந்த ஆடியோவை பார்த்து, நான் வந்து ரெண்டு, நான் வந்து புஸ்தகம் ப்ளஸ் நான் ஆடியோவையும் கேட்டேன், புஸ்தகத்தையும் படித்தேன் ஆடியோவையும் கேட்டேன். நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ரொம்ப பிரபலமான புஸ்தகம். வாங்க உள்ளே போகலாம், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுட்லயர்ஸில் இந்த ஆத்தர், இந்த மால்கம் கிளாட்வெல்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுடைய கவனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. கெனடாவில் இவர் இன்ஃபேக்ட் வந்து லண்டனில் பிறந்து கெனடாவில் படித்து அப்புறம் அமெரிக்காவில் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். இவர் என்ன சொல்கிறாரு, கெனடாவில் ஹாக்கி விளையாடுற அந்த ஹாக்கி கேம் தான் வந்து ரொம்ப பாப்புலர். அப்போ இவர் வந்து ஸ்டடீஸ் பண்ணி, ரொம்ப வருஷமாக ஸ்டடீஸ் பண்ணி, அங்கே இருக்கிற அந்த பிரபலமான அந்த வீரர்களை இவர் அனலைஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு புதிதான ஒன்று வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்னென்னா, அந்த முக்கியமான, அதாவது 60% வெற்றி அடைந்த அந்த வீரர்கள் எல்லாமே வந்து அந்த ஜனவரி மாதம் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்தில் பிறந்தவர்கள். அதை வந்து இவர் இன்னும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணி, ஏன் அவங்க வந்து அந்த மாதத்தில் பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது அப்படிங்கிறத இவர் அனலைஸ் பண்ணி இவர் சொல்கிறார். இது மாதிரி வித்தியாசமான ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து இவர் வெளியே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறார். ஒரு 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 ரிசர்ட்டோன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் மருத்துவர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே, 45 கீழே ஹார்ட் அட்டாக்கில் மரணமானவர்களே கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த வில்லேஜுக்கு போய் அவங்க வந்து படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க வந்து அதனுடைய காரணத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக முற்படுறாங்க. அப்போது மக்களினுடைய அந்த சாப்பாடு, ரெண்டாவது அவங்க இருக்கிற அந்த சந்தோஷமான சூழ்நிலை, அவங்க வந்த அவங்களுடைய பூர்வீகம், இதெல்லாம் இவங்க ஒவ்வொன்றா லிங்க் பண்ணுறாங்க. லிங்க் பண்ணி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து, இந்த ஆத்தர் வந்து 10,000 hours, அதாவது 10,000 மணி நேரம் ஒர்க் பண்ணுனா ஒரு மேதைத்துவம் வரும் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை வந்து இவர் இந்த புக்கில் வந்து தெரிஞ்சு அதை கொண்டு வந்தாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த மியூசிஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த அதாவது என்ன சொல்கிறது, வயலினிஸ்டாக இருக்கட்டும் இல்லை வந்து வோக்கலிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகளாக இருந்தாலும், அந்த பிறப்பிலே பெரிய மேதைகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இருந்தாலும் அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணும்போது மால்கம் கிளாட்வெல் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, யார் ஒருவர் 10,000 hours, 10,000 மணி நேரம் அவங்க என்ன பண்ணினாலும், அது வந்து மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும், 10,000 மணி நேரம் அவங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினாங்கன்னா அவங்க பெரிய மேதைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது திங்கிங்கை வந்து கொண்டு வந்தார், அந்த 10,000 hoursங்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை வந்து எடுத்து அதை மேற்கோள் காமிச்சு,
நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் அது அது பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து விளையாட்டு துறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் 10,000 மணி நேரம் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீ உங்களுக்கு அதில் ஒரு நிபுணத்துவம் வரும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வரும் அப்படின்றத இவர் சொல்கிறார். அப்புறம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப என்ன ரொம்ப ஈர்ந்த ஒரு கருத்து என்னென்னா, அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி அவர் சொல்கிறார். அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி சொல்லும்போது குழந்தைகள் வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்து அந்த குழந்தை வந்து வளரும்போது அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து கண்டுபிடிச்சு அதனாலே அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதே இது ஒரு குழந்தை வந்து ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறந்து அந்த குழந்தைக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து இந்த புவர் ஃபேமிலியிலலாம் பிறந்த குழந்தைகள்லாம் முன்னுக்கு வரும் வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இவர் அதையும் சொல்கிறார், அப்படி இருந்த போதிலும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்ற குழந்தைங்க இந்த குழந்தைகளெல்லாம் விட வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க, அப்படியும் நிறைய சக்ஸஸ் இருக்குது, அப்படியும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வெற்றி வாய்ப்பு வந்து மாறுது அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து இவர் மைக்ரோசாஃப்டினுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா, பில்கேட்ஸ், அவரை பற்றி இவர் வந்து மேற்கோள் காமிக்கிறார். மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில்கேட்டு பிறந்தது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல செல்வந்தர் வீட்டில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த டைமில் வந்து கம்ப்யூட்டர் வந்து அப்படி வந்த ஒரு ஒரு டைம். ஸோ இவர் வந்து இந்த அவுட்லயர் அப்படி தனித்து நிற்கிறது அப்படின்னு சொல்லும்போது மேல்கம் கிளாட்வெல் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றிக்கு கூட நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய திறமை, உங்களுடைய தன்னம்பிக்கை எல்லாம், அது போக நீங்கள் எந்த டைமில் வந்து செய்கிறீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஏன் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் நிறுவனர் இருக்கார் இல்லையா, ஸ்டீவ் ஜாப்ஸு, அவரை பற்றியும் சொல்லும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பெரிய பணக்கார ஃபேமிலியில் இருந்து வந்தவர் இல்லை, அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவர். ஆனால் மேல்கம் கிளாட்வெல் என்ன சொல்கிறாரு, அவர் வந்த நேரம் நல்ல நேரம், அந்த நேரத்தில் தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து பிரபலமாச்சு, மக்கள் வந்து பார்க்க வந்தாங்க அப்படின்னு. ஸோ இவர் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்கிறாரு, உங்களுக்கு அது முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனால் ரெண்டும் சேர்ந்து போகும். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கும் அப்பாற்பட்டது, நீங்கள் பிறந்த அந்த மாதம் அது வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஹாக்கி எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, பிறந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, நீங்கள் பிறந்த இடம் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, நீங்கள் பிறந்த டைம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட நீங்கள் அது இருக்கு, அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ஒரு நிபுணத்துவம் வரணும்னா எந்த விஷயத்துலேயும் ஒரு 10,000 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நீங்கள் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற அந்த ஸ்டோரிகள் வந்து ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்குது. அவுட்லயர்ஸ்னால் அதனுடைய பொருள் என்ன, தனித்து நிற்பது, அதாவது எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக தனித்து நிற்கிறது. ஸோ இதில் என்னுடைய ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா, நிறைய பேருக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள், ஃபேமிலி, நீங்கள் வந்த நேரம். இவர் வந்து சில டைமை கூட சொல்கிறார், அமெரிக்காவில் வந்து ஒரு 20 மிகப்பெரிய செல்வந்தர்கள் வந்து அவங்களுடைய டைமை அவர் சொல்கிறாரு, இந்தந்த டைமில் தான் வந்து அவங்க ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் ஆனார்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் காரணம் கூட சொல்கிறார், அப்போ வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருந்தது அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வெற்றிக்கு உங்களுடைய ஃபேமிலி அனுகூலமாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பிறந்த மாதம் அனுகூலமாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த டைம் கூட அனுகூலமாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் என்ன செய்தாலும் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அந்த உழைப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முகமாக ஃபோக்கஸ் பண்ணி 10,000 மணி நேரம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் மேல்கம் கிளாட்வெல் வந்து சொல்கிறார் இந்த புஸ்தகத்தில். இந்த புஸ்தகம் எப்படியும் ஃப்ரீயாக தான் கிடைக்குது இல்லையா, உங்களுக்கு இந்த ஆடியோ புக் ஃப்ரீயாக தான் கிடைக்குது.
நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தர்றதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.